ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदीमहि दन्नो दुर्गी प्रसोदया वणक्कम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகா வரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகைப்போல் கொடுப்பார் இல்லை, கேதைப்போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். மேஷராசி ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். மேஷத்திற்கு இதுவரையும் 3ஆம் இடத்தில் இருந்த ராகு 9ஆம் இடத்தில் இருந்த கேதுவாலேயும் மிக சிறந்த பலனை தந்தவர்கள் இப்பொழுது மேஷத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் வாக்குஸ்தானத்திலும் அமர இருக்கின்றனர். இதன் மூலமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வாக்கு தடைபடும், செலவுகள் கூடும், கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை, உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பேசும்போதும் கொடுக்கல் வாங்கலின் போதும் மிகுந்த கவனம் தேவை. சுற்றத்தார் நட்புக்காரர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாகவும் பழக வேண்டும். கணவன் மனைவி இவர்களிடையே சிறு சிறு சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கல்வியில் செல்வம் கல்வி பயில்வோர் மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி பெறுவோர்கள் இவர்களுக்கு தடை ஏற்படவும் சங்கடங்கள் வந்து சேரவும் மிகவும் வாய்ப்பு உண்டு. அதனாலேயே கல்வி பெறுபவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் சக நண்பர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். தொழில் புரிவோர் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் தொழிலில் தேக்க நிலையை உண்டாக்கவும் மற்றும் வேலை பளு அதிகரிக்கவும் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு காலமான நேரம். காதலன் காதலி இவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். சிறு சிறு தாபங்கள் பெரிய மனக்கசப்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புண்டு. திருமணம் மற்றும் சுபநிகழ்ச்சி செய்பவர்
காலதாமதம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சில சிக்கல்கள், பணத்தட்டுப்பாடு, உற்றார் உறவினர் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இவர்களுக்கு இந்த நேரம் ஒரு கால நேரமாகும். இதனாலேயே இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனத்துடனும் செயல்பட வேண்டும். மற்றும் வெளியூர் பயணம் செய்வோர், மிக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வோர் இவர்கள் மிகுந்த பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். மேலும் இவர்களது வங்கிக் கணக்கில் சில பணப்பக்குறைவுகள் ஏற்படவும் பண வாய்ப்புகளை தவிர்க்க மிகுந்த அனுசரணையுடன் இவர்கள் நடக்க வேண்டும். இப்பிரச்சனை அனைத்தும் வருகின்ற நவம்பர் மாதம் வரை மட்டுமே. அதன் பிறகு குரு பெயர்ச்சியாவதால் இப்பிரச்சனைகள் அனைத்தும் அவர்கள் இவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதன் பிறகு சனி பெயர்ச்சியாவதால் இப்பிரச்சனைகள் மேலும் குறையும். மேசராசிக்காரர்கள் இதற்கு பரிகாரமாக திருநாகேஸ்வரம் சென்று நெய்தீபமிட்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பால அபிஷேகம் செய்து ராகு பகவானை வழிபட உங்களது பிரச்சனைகள் குறையும். அதன் பிறகு பட்டீஸ்வரம் சென்று அதே ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய்தீபமிட்டு அர்ச்சனை செய்து வர மிகுந்த நன்மை ஏற்படும். மேலும் கதிராமங்கலம் சென்று அங்குள்ள வனதுர்க்கை அம்மனுக்கு நெய்தீபமிட்டு 9 எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி அம்மனை அர்ச்சித்து வர உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். இது எப்பொழுது செய்ய வேண்டுமென்றால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியான பிறகு இப்பரிகாரங்களை செய்தீர்களானால் உங்களது வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் விலகி நிம்மதிக்கு பெருகி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி அமைதியும் சாந்தமும் பணவரவும் பணப்பிரச்சனையும் அகன்று ஒரு நிம்மதியான வாழ்வை பெற ராகு பகவானை வணங்குவீர்கள் என்று உங்களுக்கு ஒரு சிறந்த காலமாக அமையும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.